Hello friends, in this video, GST registration எப்படி cancel பண்றது அதாவது எப்படி நம்ம சரண்டர் பண்றது உங்கள பல பேர் வந்து GST registration பல்வேறு காரணத்துக்காக எடுத்துるீங்க ஃபியூச்சர்ல வந்து தேவைப்படாம இருந்திருக்கலாம் நில் ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு சார்जेस ஆகுது பட் எனக்கு GST ரிட்டர்ன் தேவைப்படல அப்படினு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணலாம் இன்னும் ஒரு சில பேர் கேன்சல் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரிஸ்க் ஏன்னா கேன்சல் பண்ணாம இருந்தனாக்கா எத்தனை மாசத்துக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்கோமோ அத்தனை மாசத்துக்கு வந்து லேட் ஃபீ வந்து ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படல அப்படின்னாக்கா கட்டாயமா வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா வந்து கேன்சல் பண்ணிடணும் எப்படி நம்ம கேன்சல் பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்க போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பெண்டிங் ரிட்டர்ன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்டேட் எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கேன்சல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ சர்வீஸில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் வந்து அட்ரஸ் இந்த மேலே இருக்க அட்ரஸ் சேம் அட்ரஸ் அப்படின்னாக்கா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் ப்ரெசன்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு டிக் பண்ணதுக்கப்புறம் அதே அட்ரஸ் கேப்சர் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து சேவ் இதில் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் கேன்சலேஷன் இந்த ரீசன் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீசன் இருக்குது பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறோம் இல்லை பிஸ்னஸ் நடத்துகிறது இறந்துடுறாரு இல்லை பிஸ்னஸை வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு விற்றுட்டேன் இல்லை எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 40 லட்சம் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ரீசன் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ரீசனை நீங்கள் சூஸ் பண்ணிங்க எதுவுமே வரலன்னா அதர்ஸை நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேனாக்க டிஸ்கண்டினியூ ஆஃப் பிஸ்னஸ் அதை நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் டேட்டு எந்த டேட்லேருந்து கேன்சல் பண்ணணுன்னாக்க நான் ஃபைல் பண்ணுற இனிய டேட்டே வந்து கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஸ்டாக்கு டீட்டெயில் நீங்கள் ஐடிசி அவைல் பண்ண வேல்யூ எவ்வளோது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே காமிக்கும் ஏன்னா அந்த க்ளோசிங் ஸ்டாக்கான இன்புட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் க்ளோசிங் ஸ்டாக் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த கேஸில் க்ளோசிங் ஸ்டாக் இல்லை அதனால் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தனாக்கா லாஸ்ட் ஸ்டேஜ் வருது இதில் வந்து ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துட்டு ஆத்தரைஸ் பர்சனோட நேம் கொடுத்துட்டு ப்ளேஸ்னா கொடுத்துட்டு சப்மிட் வித் இவிசி அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நான் கொடுத்து வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோட கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்மிட் பண்ணணும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து 7000 நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஃப்யூச்சரில் நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கான நம்பரே அந்த நம்பர் தான் அது எங்கே வரும் அப்படின்னாக்க உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோனுக்கும் வரும் ரிஜிஸ்டர் மெயிலுக்கும் வரும் அந்த ஏஆர் நம்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க டீட்டெயில் இதில் வந்து நம்பரை நம்ம காப்பி பண்ணி ஜிஎஸ்டி போர்ட்டலில் போட்டோம் அப்படின்னாக்கா ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஜிஎஸ்டியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன டிஸ்பிளே வருது அப்படின்னாக்கா சஸ்பெண்டட் அப்படின்னு வருது வித் எஃபெக்ட் ஃப்ரம் எப்பயிலேருந்து 13/5/2022 இந்த ஜிஎஸ்டி வந்து சஸ்பெண்டட் அப்படின்னா நான் வாலண்டியாக வந்து கேன்சலேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டோம் இதை வச்சு ஃபர்தராக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங் நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பேக்ஹண்டில் டிபார்ட்மெண்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க அதோடய ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குங்கிறதுக்காக அந்த ஏஆர் நம்பரை நான் காப்பி பண்ணி நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னாக்கா ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் ஃபார் ப்ராசஸிங் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது இன்கேஸ் நமக்கு ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க டிபார்ட்மெண்ட்னாக்க அப்போ வந்து அப்போ கிளாரிஃபிகேஷன் நம்மள்கிட்ட கேட்பாங்க அதுக்கு நம்ம ஆன்லைன்லேயே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கேன்சலேஷனுக்கான அப்ளிகேஷனை டிபார்ட்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து 3 மாதம் டைம் எதுக்குன்னாக்கா ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டிஆர் 10 அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும் அப்படி ஃபைல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்கா 10,000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டி போகிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பரை வந்து கேன்சல் பண்ணுறது இப்போ உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்குது பட் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஜிஎஸ்டி மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா அது தேவையில்லாத ட்ரபுள் தான் தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க ஜிஎஸ்டி நோட்டீஸ் எதுக்காக நோட்டீஸ் வருது அப்படி நோட்டீஸ் வந்தாக்க எப்படி அதை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வீடியோ வந்து லைவ் ஸ்ட்ரீம் இன்றைக்கி 8:30 இருக்குது இந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் லைவ் ஸ்ட்ரீமில் கலந்துக்கிட்டு உங்களோட க்வெஸ்டினை நீங்கள் கேளுங்க தேங்க்யூ